நிறைந்தனையோ மகாகலையனே, சுரப்பதை நிறுத்தி கொண்டதா உன் தொண்டை அமுதம்? காற்று வெளியை கட்டி போட்ட உன் நாவை ஒட்டி போட்டதா மரணப் பசை? பாட்டுக்குயில் போனதென்று காட்டுக்குயில்கள் கதறுகின்றன. ஒலிப்பதிவு கூடங்களெல்லாம் ஓசை கொன்று எழுந்து நின்று மௌனம் அனுஷ்டிக்கின்றன. மனித குலத்தின் அரை நூற்றாண்டின் மீது ஆதிக்கம் செலுத்தியவனே, மண் தூங்க பாடினாய், மலர் தூங்க பாடினாய், கண் தூங்க பாடினாய், கடல் தூங்க பாடினாய், நீ தூங்கும் ஒரு தாலாட்டை எவர் பாடியது? மனிதர் பாட வியலாதென்று மரணம் பாடியதோ? பொன்மேடை கண்டாய், பூமேடை கண்டாய், இந்த உலக உருண்டையை 30 முறை வலம் வந்து கலைமேடை கண்டாய், என் கவிமேடை கண்டாய், கடைசியில் நீ மண்மேடை காண்பது கண்டு இடிவிழுந்த கண்ணாடியாய் நெஞ்சு பொடிப்பொடியாய் போனதே பாடல். 40 ஆண்டுகள் என் தமிழுக்கு இணையாகவும் துணையாகவும் வந்தவரே, இன்றுதான் என் பொன்மாலை பொழுது அஸ்தமன மலைகளில் விழுகிறது. என் சங்கீத ஜாதி முல்லை சருகாகி போகிறது. என் இளைய நிலா குழி குழி இறக்குகிறது. என் பனிமுழும் மரபணம் பாலைவனமாகிறது. காதல் ரோஜாவே கருகி போகிறது. என் வண்ணம் கொண்ட வெண்ணிலா மரணக்கடலில் விழுந்து விட்டது. மழை துளியை மறக்காத சாதகப் பறவை போல் உன்னை நினைத்தே நான் இருப்பேன். ரோஜாக்களை நேசிக்கும் புல்புல் பறவை போல் உன் புகழையே நான் இசைப்பேன். முகமது ரஃபி, கிஷோர் குமார், முகேஷ், மன்னாடே, தியாகராஜ பாகவதர், டி எம் சவுந்தரராஜன் வரிசையில் காலம் தந்த கடைசி பெரும்பாடகன் நீ. உன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கங்கை வேண்டாம், காவிரி வேண்டாம், கிருஷ்ணா வேண்டாம், கோதாவரி வேண்டாம். உலகம் பரவிய உன் அன்பர்களின் ஜோடி கண்கள் வடிக்கும் கோடி துளிகளால் குளிப்பாட்டப்படுகிறாய் நீ. இதோ என்னுடையதும் 2. நான் இசையமைத்த எத்தனையோ பாடல்களுக்கு உயிர் கொடுத்தவர் இன்று கே அண்ணன் எஸ்பி அவர்கள் உயிர் இழந்து விட்டார் என்று சொல்லும் போது உண்மையிலே காண முடியல. என்னால் இதை வந்து ஏன்னா அவருடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய திரையுலகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. பாலனின் குரல்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால்தான் கொரோனா கூட அவருடைய குரல் பிடிச்சதுன்னு அது வந்து அவருடைய குரலுடைய பிடிச்சது. அது கூட ரசிகர்கள் இத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணணும்னு விட்டுட்டு போயிடுச்சு. காலை ஏன் அவர் கூட்டிட்டு போச்சுன்னு தெரியல. சாகாவரம் பெற அமுதத்தை உண்டவர்கள் தான் தேவர்கள். அதே போல சந்தோஷம் பெற அவருடைய அமுத குரலை உண்டவர்கள் தான் இந்த ரசிகர்கள். பாலில் தேன் கலந்தது அவருடைய குரல். பால் இருக்கும் வரை நிலைக்கு அவரோட புகழ். மண்ணை விட்டு அவருடைய உடல்வன மறையலாம், ஆனால் மண் உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய குரல் உழைக்கும். அந்த குரல் ஒரு நீங்காத குரல், அது ஒரு காந்த குரல், ஒரு கனி குரல். வார்த்தையில் வர்ணிக்க இந்த இழப்பு தாங்க முடியாத இழப்பு. கலை உலகத்தின் சார்பிலே அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பாலவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இற வேண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன்.